ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இன்ட்ரோ வீடியோ காணோம்னு பாக்குறீங்களா? ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதில் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து 72 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. அது நம்ம வந்து எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்ல வந்து கம்யூனிட்டி டேப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கம்யூனிட்டி டேப் ஓப்பன் ஆகும். நமக்கு சின்ன ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட அதில் நம்ம ஸ்டோரி மாதிரி போடலாம். அந்த மாதிரி போடலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இப்போ அந்தளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, அதனால நம்ம அந்த மாதிரி போட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா டெலிகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஒரு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாரும் அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எந்த நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் உடனே ஒன்றையும் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோ பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம வீடியோ பார்க்கறதுல எத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கிறது புரியுதுன்றது எனக்கு தெரியும். புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, புரியலன்னா தைரியமா டிஸ்லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை மென்ஷன் பண்ணுங்க. நீங்க பாஸ் ஆகணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோக்களை தான் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டியில ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணவோ அதை வந்து கவர்மெண்ட்டை கட்டவோ முடியாது. அதுதான் வந்து அப்புறம் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து அவங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. இது ரெண்டு தான் வந்து மெயினான விஷயம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏன் முக்கியம் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு யூனிக்யூ நம்பர் தருவாங்க. அந்த நம்பர் தான் வந்து ஜிஎஸ்டிஎன்னு சொல்லுவாங்க. அந்த ஜிஎஸ்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அது ஜிஎஸ்டிஎன்னு சொல்லுவாங்க. இது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துருவோம். என்னென்னு பார்த்தீங்கனாக்கா அவங்க வந்து சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாக வந்து அவர் வந்து லீகலாக அவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து பொருள் வாங்குறவர் விற்கிறவர் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு லீகல் ரெக்கக்னேஷன் அவருக்கு அப்போ தான் கிடைக்கும், அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்டருந்து அவரால் அப்போ தான் வந்து டேக்ஸை வந்து அவரால் கலெக்ட் பண்ணவே முடியும். எப்போ ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணுறாரோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து அவரால் அப்போ தான் வந்து கிரெடிட் வந்து பாஸ் பண்ணுவோம். கிரெடிட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்னன்றது வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம், அப்போ பார்ப்போம். அது வந்து என்னன்னாக்கா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஏற்கனவே டேக்ஸ் கட்டினதை நம்ம பிஸ்னஸ்க்கு இன்புட்டாக யூஸ் பண்ணதோட டேக்ஸை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து வாங்கிடுவோம். நம்ம அவுட்புட்டோட டேக்ஸை தான் வந்து கவர்மெண்ட்டை கட்டுவோம். அந்த இன்புட் டேக்ஸ் வந்து அவரால் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூட்டிலைஸ் பண்ணுறதோ அந்த டேக்ஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் சம்மந்தமாக அவர் என்ன பண்ணனாலும் அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணுன்றது தான் இவங்க சொல்கிறது. அப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து கவர்மெண்ட் பெட்ஸ் இல்லை டெண்டர்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகிறாங்கனாக்கா ரிஜிஸ்டர்ட் பர்சனால் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட்டோட அந்த பெட்ஸு அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் எதுலேயுமே வந்து அவங்களால இன்வால்வ் ஆகவே முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மக்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும். ஒரு ரிஜிஸ்டர் பர்சன் இருக்காருனாக்கா அவர் வந்து அவர் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். எந்த விதமான ஏமாத்துற மாதிரி அவரால் எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் எ ஸ்டேட், அதாவது வந்து எப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஒருத்தரால் எடுக்க முடியும். எப்போ வந்து அவர் ஒன்றுக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த ரெண்டு கேஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு பேன் நம்பர் வச்சு தான் மோஸ்ட்லி ரிஜிஸ்டர் பேன் நம்பர் வச்சு மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போது ஒரு பேன் நம்பர்லேருந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஸ்டேட்டில் ஒரு பேன் நம்பர்லேருந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் எடுக்க முடியும். எப்போ அவர் ரெண்டு மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியும்னா அவர் ரெண்டு மூணு பிஸ்னஸ் சம்மந்தம் இல்லாத பிஸ்னஸ் செப்பரேட் பிஸ்னஸ் வெர்டிக்கலி, அதாவது இது வேறு மாதிரி இருக்கும் அது வேறு மாதிரி ஏதோ சம்மந்தமே இல்லாமல் பிஸ்னஸ், ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஒரு மிஷினரி பிஸ்னஸ் அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணும்போது அவர் வந்து இதுக்கு தனி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு தனியாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றியும் நம்ம தனியாக பார்ப்போம். அதாவது அவங்க வந்து எந்த விதமான அவுட்வேர்ட் சப்ளையும் இருக்காது அவங்களுக்கு, அவங்க தான் வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க. இதை வந்து தனியாக பார்ப்போம். அவருக்கு வந்து அதுக்கு தனி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்குன்னு தனி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்றுன்னு ரெண்டு பண்ணலாம் அவர். ஓகேங்களா, ஐஎஸ்டி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பற்றி நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோலேயே தெளிவாக பார்த்துட்டோம். புரியாதவங்க வீடியோ பாஸ் பண்ணி இந்த டேபிளை வந்து நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 24 என்னன்னாக்கா
கேஷுவல் டேக்ஸபிள் பர்சனும் நான் ரெசிடென்ட் பர்சனும். கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன்னா என்னென்னாக்கா, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு சீஸ்னல் பிஸ்னஸ் மாதிரி திடீர்னு சென்னையில் இருக்க ஒருத்தர் வந்து ஆந்திராக்கா எங்கேயோ போயிட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு மாதம் மட்டும் தங்கி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு திருப்பி வந்துடுறாரு, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன். அந்த மாதிரி பண்ணுறவரோ இல்லை நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சன், அதாவது வெளியே வந்து ரெசிடென்ட் இல்லாத ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாருனாலும் அவங்களாம் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், ஓகேவா? அடுத்து வந்து இந்த ஐஸ்கிரீம் மீட்டபிள் அண்ட் டொபாக்கோ சப்ஸ்டியூட்ஸ், இவங்கெல்லாம் வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டே கிடையாது இவங்களுக்குலாம். கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாங்க. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டுன்றது வந்து என்னக்கா, அவங்க அந்த 40 லேக்ஸ்க்கோ இல்லை 20 லேக்ஸ்க்கோ 10 லேக்ஸ்க்கோ கம்மியாக இருந்தாலுமே ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுன்றவங்க ஐஸ்கிரீமு டொபாக்கோ அவங்களாம். அடுத்து வந்து இந்த எக்ஸம்ஷன் ஃப்ரம் ரிஜிஸ்ட்ரேஷன் நாட் அப்ளிகபிள் டு இந்த மாதிரி சில ஜாப் ஒர்க்கர்ஸ், அதெல்லாம் வந்து குட்ஸ் நம்ம பார்த்தது. இப்போ ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைவ் பவுட்ரி, அப்புறம் வந்து ஜுவல்லரி, கோல்ட் ஸ்மித், அப்படி இதெல்லாம் என்னென்னாக்கா பண்ணைங்க, இது அந்த வாத்து, அப்புறம் அந்த வான்கோழி, அந்த பண்ணை வச்சுருக்கவங்க பிஸ்னஸ்க்கெலாம் வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கிடையாது, கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். அப்புறம் கோல்ட் ஸ்மித்னாக்கா அந்த பொற்கொள்ளன்னு சொல்லுவாங்க, தங்க இதில் வேலை செய்கிறவங்க, வெள்ளி இதில் வேலை செய்கிறவங்க, இவங்க ரெண்டு பேருக்குமே அதே மாதிரி த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கிடையாது, கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். மற்ற இதே வந்து மற்ற உலோகங்களுக்கு வந்து அவங்க வந்து கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதில் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்து வந்து வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி இந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் மேலே இருக்கவங்க கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேட் பண்ண வேண்டியவங்க. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கம்மியாகவே இருந்தாலும் சில பேர் வாலண்டியராக போயிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாலண்டியராக சொல்கிறது தான் வந்து அதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. அது லீகலி ரெகக்னைஸ்டு, அது நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்புட் டேக்ஸ் கிரெடிட், அதுவும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. தே வில் பி மோர் காம்படேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுற ஒருத்தர்கிட்ட போய் வாங்கினாக்கா அவங்களும் ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். இதை ரிஜிஸ்டர் பண்ணாத ஒருத்தர்கிட்ட போய் வாங்கும்போது அவங்க வந்து ஐடிசி கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில டைம் ரிவர்ஸ் சார்ஜ் ப்ராப்ளம்லாம் வரும், இந்த 5000 மேலே பண்ணுறவங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜில் பண்ண வேண்டியதுலாம் வரும், அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காததுனால இவங்ககிட்டே நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர் ஸ்டேட் சப்ளை வந்து அப்போ தான் பண்ண முடியும். மெயினாக வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை பண்ணணும்னா ரிஜிஸ்டர்ட் பர்சனால் மட்டும்தான் பண்ண முடியும். இன்டர் ஸ்டேட் சப்ளை பண்ணனாலே அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி எடுத்து ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அமெண்ட்மெண்ட் படிங்க ஒழுங்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இந்த 10 லேக்ஸ் 20 லேக்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது வந்து இந்த மாதிரி இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிமிட்டை குறைச்சாலாவது அங்கே வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் அந்த மாதிரி அவங்க வந்து குறைச்சி வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அக்ரிகேட் டர்ன் ஓவர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதை ஒரு வாட்டி நீங்கள் போய் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து இந்த செக்ஷன் 22(2)ல் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எப்போ ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணணும், அது எப்போலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே இருக்கிற இப்போ இது வந்து July 1, 2017 முன்னாடி இருந்த கேஸில் ஏற்கனவே ஒருத்தர் வந்து சேல்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அவர் இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்ததுனால ஜிஎஸ்டிக்கு அவர் கண்டிப்பாக மாறி ஆகணும், அன்னையிலேருந்தே அது வந்து எஃபெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயிங் கன்சர்ன் வந்து ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுதுனாக்கா அவர் வந்து என்ன பண்ணலானாக்கா, இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபரி ஆர் த சக்ஸஸர் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்தே அது வந்து எஃபெக்டிவ் அப்படின்றாங்க. இதே வந்து அமால்கமேஷன் ஆர் டிமர்ஜர்னாக்கா அது வந்து கோர்ட் மூலியமாகவோ இல்லை ட்ரிபியூனல் மூலியமாகவோ அது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுனாக்கா அதுக்கு வந்து ஏற்கனவே இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓகே, ஆனால் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது அதே வந்து அது இல்லாமல் மற்றபடி ஏதாவது அமால்கமேட் அவங்களாம் ஏதாவது அமால்கமேட் பண்ணுறாங்க இல்லை டிமர்ஜர் நடக்குதுனாக்கா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் யாரோ அவர் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அடுத்து வந்து நாட் லைபிள் ஃபார் ரிஜிஸ்டர், யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண தேவை இல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா போத் தே ஆர் நாட், அதாவது வந்து ஃபுல்லாகவே எக்ஸம்ப்டட் சப்ளை. எக்ஸம்ப்டட் சப்ளைஸ் என்னென்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபுல்லாகவே எக்ஸம்ப்டட் சப்ளைஸ் பண்ணுறாரு ஒருத்தர், அவர்கிட்ட வந்து டேக்ஸபிள் சப்ளைவே நடக்கலைன்னு அவர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால் அவர் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரலிஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, அக்ரிகல்ச்சரல்னால் என்னன்றதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து வந்து கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இது ரெக்கமெண்டட் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில், கவர்மெண்ட் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணாது,
அப்புறம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் இதுக்கப்புறம் யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து கம்பல்சரி, இது வந்து யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண தேவையே இல்லை, இது வந்து யாரெல்லாம் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்றது பார்க்குறாங்க. இன்டர்ஸ்டேட் சப்ளை நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த 24ல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் சார்ஜ் பேசஸும் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இது எல்லாமே முக்கியமானது, அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க. இது எல்லாமே கீழே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இ காமர்ஸ் ஆப்ரேட்டர், அதாவது இந்த அமேசான் அவங்களாம். அப்புறம் வந்து நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சனும் நான் சொல்லியிருக்கேன் அந்த செக்ஷன் 24லே. அப்புறம் வந்து டிடிஎஸ் பிடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் அனதர் டேக்ஸபிள் பர்சன் மூலிமா இவங்க வந்து அவரோட பிஹால்ஃபில் வந்து இவங்க வேலை பண்ணுறவங்க. அப்புறம் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலிமா சில பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னாக்கா இந்த கூகுள் ஆட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கள, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாகவே அவங்களோட பிஸ்னஸ் ஃபுல்லாகவே ஆன்லைன்லேயே தான். அதாவது ஆன்லைன் டேட்டா பேஸோ இல்லை ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோ அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லைனா அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் வந்து கவுன்சில்லேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது எல்லாத்தையும் வந்து தெளிவாக இந்த கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வேறு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிடுங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது, ஒரு நிமிஷம், நம்ம அடுத்து பார்க்க போகிறது கீழே இந்தாக்கா ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம அந்த பார்த்த 10 பாயிண்ட்டையும் வந்து 11 பாயிண்ட்டையும் வந்து விலாவரியாக எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் சின்ன சின்ன சில விஷயங்கள்லாம் இருக்கும், சில நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்களே அதை கொடுத்துருவ பண்ணுங்கள். அடுத்து இதில் வந்து ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணால் அவர் லைபிள் ஆனதுலேருந்து 30 டேஸ், வித்தின் 30 டேஸில் அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அவரோட பிஸ்னஸ் நேம், பேன், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், அப்புறம் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி பார்ட்டியோ ஜிஎஸ்டி ஆர்இஜி 1 வந்து பார்ட்டியில் இது எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணணும் காமன் போர்ட்டலில் போய்ட்டு. அப்புறம் வந்து இந்த அவரோடது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் ஆச்சுனாக்கா அவருக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுப்பாங்க, அந்த நம்பர் வச்சு அவர் பார்ட் பியில் போயிட்டு சைன் பண்ணி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டோட அதை வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணாருனாக்கா அவருக்கு வந்து ஜிஎஸ்டி ஆர்இஜி 2 வந்து அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஒன்று வரும். அது வந்து என்னன்னாக்கா இவர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி, அந்த வந்து அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அதை வந்து ரிவிஷன் பண்ணி அதை வந்து அவர் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுப்பார், இந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஜிஎஸ்டி ஆர்இஜி 6 வந்து அவருக்கு வந்து அவரோட ஜிஎஸ்டிஎன் நம்பர்லாம் வந்து அவர் பார்க்க முடியும். அதே வந்து இப்போ டிஸ்டிங் பர்சன் வந்து நம்ம ஏற்கனவே இதில் பார்த்துட்டோம், இதை வந்து டீம்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதுலாம் நம்ம டீம்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்ப்போம். டிஸ்டிங் பர்சன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால் நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். டீம்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கனாக்கா அந்த நான் சொன்னல அந்த ஆஃபீஸர் வந்து 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே கொடுக்கலனா அதை வந்து நம்ம வந்து டீம்டு ரிஜிஸ்ட்ரேஷனாக எடுத்துக்கலாம். ஒருவேளை அவர் வந்து தப்பு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவார்னாக்கா, இங்கே பாருங்கள், இப்போது ஷால் பி இன்டிமேட்டட் டு த அப்ளிகன்ட் வந்து ஆர்இஜி 3 வந்து அவருக்கு வந்து அவர் வந்து நமக்கு இன்டிமேட் கொடுப்பார் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்றது. உடனே நம்ம வந்து அவருக்கு வந்து வித்தின் 7 டேஸில் ஆர்இஜி 4 வந்து நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் வந்து அவருக்கு வந்து கொடுக்கணும். அப்படி வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸர் வந்து அந்த 7 டேஸ்க்குள்ளே பார்ப்பார், வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அவர் வந்து அதில் வந்து ஏதாவது அப்பயும் நமக்கு தப்பு இருக்குனாக்கா அவர் வந்து ஆர்இஜி 5 வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஒருவேளை அப்படி ரிஜெக்ட் பண்ணலைனாக்கா அதுவும் டீம்டு ரிஜிஸ்ட்ரேஷனாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி ஆர்இஜி 6 வரும்னு சொன்ன மாதிரி அதில் வந்து நமக்கு ஜிஎஸ்டிஎன் வந்து இருக்கும். அது ஜிஎஸ்டிஎன் எப்படி இருக்குன்றது வந்து இந்த பிக்சரில் பாருங்கள். முதல் 2 நம்பர் வந்து ஸ்டேட்டோட கோடு, அப்புறம் வந்து பேன் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து என்டிடி நம்பர் ஆஃப் சேம் பேன் ஹோல்டர், அதாவது இந்த நம்பர் வந்து ஒரு பேன் ஹோல்டருக்கும் இருக்கக்கூடிய நம்பர் இது. அதாவது இந்த பேன் ஹோல்டரோ இப்போ வந்து ஒரு பேன் நம்பர், இப்போ நம்மளோட பேன் நம்பரில் நம்ம இந்த ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், வேறு ஒரு ஸ்டேட்லேயும் நம்ம இது பேன் நம்பரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோனாக்கா அந்த நம்பர் வந்து சேமாக இருக்கும் இதில். அடுத்து வந்து பை டிஃபால்ட்டு, அப்புறம் வந்து செக் 7 டிஜிட், ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நடந்து
ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி தரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு வந்து தனியாக செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னு முன்னாடி வந்து இருந்தது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.